இந்த ஆகாரத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசணும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நேத்து இந்த ஆரம், நேத்து காலையில நேத்து சாயங்காலம் வரைக்கும் இது என்னுடைய சொந்தமான என்னுடைய பொருள் கிடையாது. ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். 8 மணிக்கு மேல நான் வந்து கடைக்கு போயிட்டு நான் வந்து ஷோக்காக நான் வாங்கினேன். ஏங்க ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து வாங்கினது. எவ்வளவு? 8.5 சவரன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நியர்லி 585,000. இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க, நான் கேட்கவா? நான் இவ்வளவு ஷோக்கு இத்தனை வந்திருக்கேன், எனக்கு ஒரு மோதிரம் போட்டதுல இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான்டா. ஏமா, ஷோக்கு வர்றதுக்காக இது நகையே வாங்கிருக்கீங்களா? நியானாவுக்கு வருவதற்காக 575,000 செலவு செஞ்சிருக்கீங்க. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. சென்டிமெண்டானா இந்த பிரேஸ்லெட். அம்மா ஒரு பிரேஸ்லெட் போட்டு கொடுத்திருந்தாங்க, நாங்க லவ் பண்ற டைம்ல அது தொலைச்சிட்டேன். போட்டேனா அவன் பாட்டு கடிச்சிட்டு போறான். அறிவில்ல உனக்கு? ஏமா, செய்து விட்டு அடிச்சிட்டு போறான். பாத்துக்க மாட்டியா? தங்க என்ன வேலை தெரியுமா உனக்கு? என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், தொலைஞ்சிருச்சு கோல்டு, தேடணும் கிடைக்கவே இல்லைன்னு. தான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலளிக்க சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட அந்த இயர் பர்த்டேக்கு அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். இவர் தான், இவருக்கு இதான் வேலை. நெத்திச்சுட்டி சார். நெத்திச்சுட்டி? இது வந்து எங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே வாங்கல. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அத எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வியர் பண்ணிடுவேன் கண்டிப்பா. ஓ, இத வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டப்ப எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க? கோவில் திருவிழால போட்டோம், அதுக்காகவே வாங்குனது. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. அத சார், நான் இங்க வந்தேனே பார்த்துட்டேன், யாரா போட்டுறாங்க? அப்ப யாரும் இல்ல, அப்ப நம்ம தான் போட்டுறோம் கண்டிப்பா. 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கிருக்கிறாங்க மாடலுக்காக. மாடலுக்காக 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுனா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ணில இருந்துதான் புது டிசைன்னால அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டான். 5 பவுன் இங்க இருக்கு, 7.5 பவுன் இங்க இருக்கு. அதுபோல மச்சம் கம்மி அப்படின்ட்டு. நீ ஊருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல. ஆனா அது நல்ல நகை சார். துபாயில எல்லாம், அபுதாபி இதுல எல்லாம் அது பழசாயிடுச்சு சார். அவர் கூட போன அவர் தான் வாங்கி போட்டாரு, பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா சார்? வாழ்க்கை நாடகமா, நல்ல நகை ஊற போயிருச்சு, செம்பு கலந்ததா வந்து உட்கார்ந்துருச்சு. இப்போ நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா அதுல நட்டம் தானே. புடிச்சதுக்கு 4 பேர் பார்க்க போறேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எங்க எடுத்த பார்? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவைப்பா. அட்லீஸ்ட் நான் போட்டு 4 பேர் பார்த்து நல்லா கௌரவமா இருக்கு, அதுக்கு அது 1,00,000 அடியானது ஓகே தான்ங்கறாங்க. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்புடம் வந்து காசு கொடுப்பான். கொரோனா டயத்துல அதைத்தான் கொண்டு போய் வச்சோம். இதை வச்சோம்னா அந்த பணம் வாங்க முடியாது. முடியுமா? முடியாது. இதையும் வைக்கலாம்ப்பா. 7.5 பவுன் காசா கொடுப்பாங்க 5 பவுனுக்கு? நீங்க நாக்கடைக்கு போனாவே அழுகுறீங்கப்பா. ஒரு மூக்குந்தி வாங்கி கொடுத்தா மூக்கால அழுகுறீங்க. அப்ப நானா தான் எடுக்க முடியும். அங்க பாரு, அவ மட்டும் எப்படி பாக்குறானே? ஏன்டா அப்படி குறுகுறு பாக்குறா? நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க. அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து அவங்க என்ன பண்றாங்க? அவசரத்துக்கு வேணா அடகு வச்சுப்போம், ஆனா குறைஞ்ச பட்சம் போட்டாவது அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. பார்த்து பார்த்து நான் பொண்ணுக்கு தானே சொல்லிட்டு நல்லா பார்த்து டிசைன் பார்த்து மேற்கொண்டு காசு போட்டு வாங்குவோம். சந்தோஷம் தானே? வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு போடவே மாட்டாங்க. இப்ப வந்து சொல்லிட்டு போச்சு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அத புள்ள போட்டா உங்களுக்கு கௌரவம் கிடையாது.
ஒரு பொண்டாட்டி அவங்க போட்டு போனா தான் உங்களுக்கு கௌரவம். அதானமா? அதானா சார்? அதானடா. அரே சொல்லிரவா? சொல்லுங்க சார். பணம் வச்சிருப்பாங்க, சரி அது வேஸ்டா செலவழிச்சிருவா. இல்ல ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்கும்ல வீட்டுல. எனக்கு வந்து ஒட்டியான வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? எனக்கு வந்து ஒட்டியான வாங்கணும்னு ஆசை. ஆசை இருந்துச்சு ஒட்டியான வாங்கணும்னு, அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னமும் உனக்கு அந்த ஆசை இருக்க, அதுக்கு உனக்கு வயசும் இல்லைன்னு சொன்னேன் சார். இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்குனால 82 கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு 68 கிலோ ஆயிட்டாங்க. அடே பேயில போமா. இலே இலே நீ ஒரு ஆர்டிஸ்ட். ஒட்டியான வாங்கிட்டீங்களா? குறைச்சு இப்ப வாங்கிட்டாங்க சார். நீங்க வந்து உடம்பு குறைச்சதே ஒட்டியானதுக்காவா? இருக்கு. அது மட்டும் தானமா இல்ல, எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. எத்தனை பவுன்? 15.5 பவுன் சார். இப்ப படக்குன்னு இப்ப பூரி புள்ள வெயிட் ஏறி போச்சுனா? பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால வாங்கி கொடுங்க. உங்க பொம்பளை பிள்ளை இல்லையா? வாங்கி கொடுங்க. நாற்கல சார் பொண்ணு. உங்களுக்கு பொண்ணுக்கு வாங்க வேண்டிய செலவு இல்ல, அதனால வாங்கி கொடுங்க. மொத்தத்துல நீ நகை வாங்க. எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியாப்பா? வேற ஒரு நகை வாங்கிட்டு ஒரு 15-20 நாள்ல மாடல் பிடிக்கிறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்தேன். ஏதோ தவறுங்க. நான் என்னங்க அர்த்தம்? 15-20 நாள்லமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லங்க சார், மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா அங்க மாத்தலங்க சார். வந்துட வேண்டியதானே? முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? முடியாதா? எவ்வளவு நட்டம் ஆச்சு அதுல? என்ன ஒரு வருஷத்துல பழசாக போற ஒரு மாடல போட்டா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குமே. நமக்கு தொடர்ச்சியா நட்டம் வந்துகிட்டே தானே இருக்கும். எனக்கு அந்த மனுஷன் ஏதாவது ஒரு பக்கம் காப்பாத்திடலாம்னு பார்த்தா நான் இருக்கிறவரை சாத்தியமே கிடையாது. அவர் போட்ட பழசு ரெண்டு இருக்கு சார், அதை இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் காசு மாலை முடிஞ்சு. அதுவும் முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். அண்ணே அதுவும் நினைச்சு செய்யலனே. உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துலதான் பேசினேன். ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்க. ஆனா வாங்கிக்கிறதுக்கு ஐடியா மட்டும் பக்காவா சேர்த்துக்கிறீங்க. கிளாசிக்கலா அதை எடுத்துருவோம். ஃபைனான்ஸ் டிஎல் டெய்லி கட்டணும், 500 கட்டணும், 50,000 வாங்கினேன். அந்த நகையை வாங்கணும் 3 மாசத்துக்கு ஒரு டைம்னு அங்க அந்த மாதிரி பண்ணுவோம். கையில காசு வச்சுட்டு இருந்தா செலவாயிடும். இது மட்டும் தான் புரியல. ஃபைனான்ஸ் வாங்கி நீங்க வாங்குறப்ப அதுக்கு வேற வட்டி கட்டணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அது வட்டி டெய்லி வருமானம் வரும்போது டெய்லி கட்டிட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாம போயிடும் சார். நட்டம்லமா கணக்கு பாருங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சார். அந்த நகை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வாங்கணுமா? யாரா அவன்? யாரா? உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா?
அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே. அஞ்சு பவுன்ல பிரேஸ்லெட்டு, நல்லா ஒரு பெரிய செயின், இப்படி நல்ல பெரிய ஒரு 10 வரல மோதிரம், இப்படி எங்களுக்கு எடுக்க கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க.